பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பேர் தெரியாதவங்க கூட ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதுல அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் பெண் போட்டியாளர்கள் பல பேர் நெட்டிசன்களால் விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. ஒளிபரப்பான சீசன் 4ல பாத்தீங்கன்னா ஆண் போட்டியாளர்களை விட பெண் போட்டியாளர்கள் தான் நெட்டிசன்களால அதிகமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா, ரம்யா பாண்டியன், அனிதா, சுஜித்ரா, சம்யுக்தா இந்த மாதிரி பல போட்டியாளர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா சோசியல் மீடியால விமர்சிக்கப்பட்டாங்க. அண்ட் இதுதான் சோசியல் மீடியால ட்ரெண்டாவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒன்ஸ் ஒரு தடவை விமர்சிக்கப்பட்ட அதை வச்சே அவங்கள மறுபடியும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விமர்சனம் பண்றது, அவங்களோட குடும்பத்தை கேலி பண்றது, ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி நிறைய பேர் கலாய்ச்சிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இதனால ஒரு சில போட்டியாளர்கள் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா எந்த ஒரு பேட்டியில கூட கலந்துக்காம இருக்காங்க. எங்க பேட்டியில போய் ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்மளை வச்சு மறுபடியும் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்களோ அப்படின்ட்டு நிறைய பேர் தவிர்த்தும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இதுவரைக்கும் ஒரு பேட்டியில கூட பங்கேற்காத ஒருத்தவங்க தான் அனிதா சம்பத். அனிதா சம்பத் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரே சமயத்துல அப்பாவோட இழப்பு, சோசியல் மீடியால வரும் விமர்சனங்களை என்னால பேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வேதனையோட ஆரி கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. அனிதா பெரிதா எந்த பிரபலமா இருக்கும் சேனல்களுக்கும் இதுவரைக்கும் பேட்டி எதுவுமே கொடுக்காமதான் இருக்காங்க. தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ரசிகர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப யூடியூப் சேனல் ஒண்ணு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ்க்கு அப்புறமா இது ஒண்ணு மட்டும் தாங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா இவங்க பிக் பாஸ்ல அணிந்த மேக்கப் குறித்து ஒரு வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பார்த்த ரசிகர்கள் நீங்க மிடில் கிளாஸ் அப்படின்னு பிக் பாஸ்ல சொன்னீங்களே, இப்ப என்னப்பா இவ்ளோ விலையில மேக்கப் பொருள் மட்டும் வாங்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நிறைய மக்களோட முட்டாள்தனமான கேள்வி. ஒருத்தவங்க சொந்த கால உழைத்து சாதாரண பெண்ணா இருந்து இப்போ பிக் பாஸ் வரைக்கும் போயிருக்க அப்படின்னா அதை பத்தி பெருமையா பேசாம அவர்கிட்ட இருக்க குறைகளை மட்டும் தான் பேசுவாங்க. உலகம் உங்களை கேள்வி மட்டும் தான் கேட்கும், பாராட்டதுங்க. அடுத்த தலைமுறை மிடில் கிளாஸ் பெண்களை நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் மிடில் கிளாஸ் தான், ஆனா பிச்சைக்காரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரசிகருக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.